Hi guys, welcome back to CDD Sports and Gaming, your one-stop destination for sports and gaming updates. So, in this video, we will sports update. What is the Chennaiyin FC update? So, Chennaiyin FC is the recent play of Chennaiyin FC vs Punjab FC match. And the match is 3-2 and Chennaiyin FC is told. So, in this told, we will talk about a KLV. That is, Owen, Coyle decisions are correct in Chennaiyin FC game. So, Chennaiyin FC is Owen, Coyle recent last season, the season is coming. Okay, Chennaiyin FC is Owen, Coyle. Our team is 3-3. Top class ku kondu povar appdi namai ottama think panirundom but enna prachana aachu appdi nu pathina avaru expect panna mari last season vandu playoffs ku kondu ponaare but indha season vandu avaru season oda starting vandu andha alavu perusa vandu start panirukkar appdi nu pathina kandipa vandu illa idhuvarikku 6 match mudichirukku 6 match la 2 match jeichirukkar 2 match tholvi adanjirukkar 2 match draw panirukkar in fact idu vandu pathina idhula vandu or match tholvi adanjadho illa match draw panadhu vandu or kelvikuriya vishayama appdi nu vandu kettinga avlo periya kelvi kekkakoodiya or vishayama illa but avan kaiyila oda decisions irukku pathinga so andha or decision making vandu romba vandu or eppadi sollana romba or mosamana decisions la neriya situation la eduthirukkaru in fact avan kaiyila preferred formation enna appdi nu vandu pathina 4-2-3-1 formation da use pandraru in fact chennaiyin fc oda preferred formation me vandu pala varshama 4-2-3-1 formation da irundhuchi but avan kaiyila indha season enna pandraru appdi nu pathina 4-4-2 formation vandu prefer பண்ண ஆரம்பிக்கிறாரு பட் சென்னை எஃப்சில இருக்கக்கூடிய பிளேயர் செட் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4-2-3-1 ஃபார்மேஷனே வந்து ஃபுல்லா ப்ளே பண்ணி பழகின பிளேயர்ஸ் அப்படின்ற ஒரு காரணத்தால 4-4-2 ஃபார்மேஷன் வந்து அவங்களால வந்து ஈஸியா வந்து அடாப்ட் ஆக முடியல இன்ஃபேக்ட் நிறைய பிளேயர்ஸ் வந்து அவுட் ஆஃப் பொசிஷன்ல ப்ளே பண்ணாங்க தாமஸ் பிராட்ரிச் வந்து கோச்சா இருக்கும் போதுமே வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து அவுட் ஆஃப் பொசிஷன்ல ப்ளே பண்ணியிருந்தாரு இப்போ வந்து அவன் கையில் வந்து ப்ளே பண்ற டீம் வச்சு பாத்தீங்கன்னா இந்த டீம் வந்து நீங்க தாமஸ் பிராட்ரிச் கொடுத்ததுன்னா அவர் வந்து இந்த டீம் டாப் கிளாஸ்க்காகவே கொண்டு போயிருப்பார் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு நம்ம தாமஸ் பிரிட்டாரிச் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீம் வந்து நிறைய கோல்ஸ் ஸ்கோர் பண்ணும் இன்ஃபேக்ட் வந்து அந்த தாமஸ் பிரிட்டாரிச் இருந்த சீசனில் வந்துட்டு சென்னை எஃப்சி தான் வந்துட்டு செகண்ட் ஆர் தேர்ட் மோஸ்ட் கோல் ஸ்கோர் பண்ண டீம் பட் ஜஸ்ட் ஒரு மேட்ச் தோல்வியில் தான் நம்ம வந்துட்டு பிளே ஆஃப் பொசிஷன் வந்து அந்த தாமஸ் பிரிட்டாரிச் கீழே வந்து மிஸ் பண்ணியிருந்தோம் பட் இப்போ அவன் காயில் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் சீசன் பிளே ஆஃப் போயிருந்தாலும் நம்ம கோல் ஸ்கோர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான கோல்ஸ் தான் ஸ்கோர் பண்ணி தான் நம்ம வந்துட்டு பிளே ஆஃப்ஸ்க்கு போயிருந்தோம் அப்படின்னு சொல்லி ஆகணும் இன்ஃபேக்ட் இந்த சீசனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை எஃப்சி வந்துட்டு 6 மேட்ச் பிளே பண்ணி 6 மேட்ச்சில் வெறும் 10 கோல் தான் ஸ்கோர் பண்ணுறோம் அண்ட் 10 கோல் கன்சீடுமே வந்து பண்ணியிருக்கும் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் நீங்கள் வந்துட்டு மேட்ச் வின்னராக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அடிக்கிற கோல்ஸ் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் கன்சீட் பண்ணுற கோல்ஸும் கம்மியாக இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் உங்களால் வந்துட்டு மேட்சஸை வந்துட்டு வின் பண்ண முடியும் சப்போஸ் நீங்கள் அடிக்கிற அளவுக்கே கோல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா யூ கான்ட் பிஎன் லைக் எப்படி சொல்றது ஒரு டாப் கிளாஸ் டீமாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆகணும் ஸோ இந்த மேட்ச் பஞ்சாப் எஃப்சி மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்துட்டு 1-0 அப்படி லீவில் இருந்தோம் அதுக்கான காரணம்னா வில்மார் ஜார்டன் கீழ் வந்துட்டு ஒரு கோல் ஸ்கோர் பண்ணாரு இன்ஃபேக்ட் அந்த கோல்மே வந்துட்டு ஒரு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கோல் ட்ரிபிள் பண்ணி பாஸ் பண்ணலாம் எடுத்துட்டு போனதெல்லாம் வந்துட்டு கிடையாது ஒரு லாங் பாஸ் போட்டாங்க எடுத்துட்டு போயிட்டு அழகாக வந்துட்டு கோல் ஸ்கோர் பண்ணார் வில்மார் ஜார்டன் கீழ் ஸோ அதை வச்சு வந்து 1-0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்னை எஃப்சி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப்ல லீட்ல இருந்தோம் பட் செகண்ட் ஆஃப் தாங்க சரியான கம்பேக் ஃப்ரம் பஞ்சாப் எஃப்சின்னு சொன்னா செகண்ட் ஆஃப் ஆரம்பிச்சு முதல் 3 நிமிஷத்துலயே வந்துட்டு லூகா மெசின் வந்துட்டு 2 கோல் அடிச்சாருங்க அதாவது லூகா மெசின் எப்படின்னா நான் இப்ப சொன்ன பாத்தீங்களா ஒரு பியூட்டிஃபுல்லா கோல் ஸ்கோர் பண்ண ட்ரிபிள் பண்ணி கொண்டு போனோம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பிளேயர் வந்துட்டு அப்படியே ஏமாதி கோல் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு லூகா மெசின் அந்த மாதிரி தான் வந்துட்டு பண்ணாரு ஸோ அழகா வந்துட்டு வெயிட் பண்ண அது வந்துட்டு நம்ம லூகா மெசினோட பியூட்டிஃபுல் கோல் அப்படின்னு சொல்றத விட லூகா மெசினோட ஒரு பிரில்லியன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா பிரில்லியன் திங்கிங் நம்ம சென்னை எஃப்சி டிஃபென்ஸ் வந்து கம்ப்ளீட்டா ஓப்பன் அப் ஆயிட்டாங்க சோ நம்ம கோச் வந்து யூஸ் பண்ற ஃபார்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா 4-4-2 ஃபார்மேஷன்ல ரெண்டு சென்டர் பேக்ஸ் யார் யூஸ் பண்ணிருந்தாங்க லாஸ்ட் மேட்ச்ல வந்து ரயன் எட்வர்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து பிசி லால்டன்பியா யூஸ் பண்றாரு சோ இந்த பிசி லால்டன்பியா அண்ட் ரயன் எட்வர்ட்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேருக்குமே வந்து எங்கேயும் அந்த கெமிஸ்ட்ரி வந்து மிஸ் ஆகுறது வந்து கிளியராகவே தெரியுது ஏன்னா ரயன் எட்வர்ட்ஸும் ஒரு அட்டாகிங் சென்டர் பேக்கா இருக்காரு லால்டன்பியாவும் ஒரு அட்டாகிங் சென்டர் பேக்கா இருக்காரு என்ன பண்ணிருந்தாங்க ரெண்டு பேருமே வந்து போயிட்டு அட்டாக்ல சப்போர்ட் பண்ணி சொல்லி ஃபுல்லா மேலே ஏறிடுறாங்க அந்த கேஸ்ல என்ன ஆகுதுன்னா ஒரு லாங் பாஸ் ஆப்போனட் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ரெண்டு பேராலுமே வந்து திருப்பி பேக் ட்ராக் பண்ணி வந்து அந்த பாலை வந்து டேக்கிள் பண்ண முடியாம போயிடுது இன்ஃபேக்ட் நீங்க வந்து நம்மளுடைய முகமது நசி மேட்ச் எடுத்தீங்கனாலுமே இதே மாதிரி இது ஒரு சென்னை எஃப்சி அட்டாக் எடுத்துட்டு போயிருப்பாங்க முகமது அதை பிளாக் பண்ணி ஒரு லாங் பாஸ் போடுவார் அந்த லாங் பாஸ் கிளியர் பண்றதுக்கு நம்ம சென்னை எஃப்சியோட டிஃபென்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க அந்த இடத்துல ஒரு மைனஸ் பாஸ் போடுறது நம்ம வந்து கோல் கன்சிடர் பண்ணுவோம் இன்ஃபேக்ட் நீங்க லூகா மெசின் அடிச்ச ஃபர்ஸ்ட் கோலுமே அது மாதிரி வந்துட்டு ஒரு எப்படி சொல்றேன்னா பேக் ட்ராக் பண்றதுக்கு நமக்கு வந்து சென்டர் பேக்ஸ் இல்லாம விட்டு மிஸ் அவுட் ஆன கோல் தான் அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகும் சோ அவன் கையில் நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஓவர் அட்டாகிங்கா போய் தான் நம்ம வந்து கோல் கன்சிடர் பண்றோம் இன்ஃபேக்ட் வந்து நம்ம ரொம்ப டிஃபென்சிவா இருந்தோம் வச்சுக்கோங்களேன் இந்த அளவுக்கு நம்ம கோல் கொடுத்தோம் நம்ம வந்து ஓவர் அட்டாக் போறோம் அட்டாக் போறோம் ஃபுல் அட்டாக் இறங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் அட்டாகிங் போய் தான் வந்து நம்ம வந்து கோலை மிஸ் பண்ணிருந்தோம் இன்ஃபேக்ட் இந்த ரெண்டு கோலுமே வந்து லூகா மெசின் தான் வந்து ஃபர்ஸ்ட் அடிச்சிருந்தாரு சரி அதுக்கப்புறம் வந்து லூகா மெசின் அடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80th மினிட்ல வந்து அடுத்த கோல் வந்து நினைக்கிற ஒரு 70th மினிட் தான் 80th மினிட்ல தான் வந்து இன்னொரு 70th மினிட்ல வந்து அஸ்மீர் சுல்ஜி கிடைச்சாரு இந்த கோல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கோல் ரெண்டு பேருமே வந்து அப்பதான் சப்ஸ்டியூட்ல உள்ள வந்திருந்தாங்க அவங்க டீமுக்கு வந்து பக்கேங்க வந்து உள்ள வந்திருந்தா லூகா மெசின் வெளில போயிட்டு அண்ட் இவருமே வந்து உள்ள வந்திருந்தாரு இந்த கோல் அடிச்ச அஸ்மீருமே வந்து என்ன பண்ணுவாரா பக்கேங்க அழகா வந்து ரைட் விங்ல எடுத்துட்டு போயிட்டு அருமையான ஒரு லோ கிராஸ் கொடுப்பாரு வந்து ரயன் எட்வர்ட்ஸ் வந்து அந்த இடத்துல வந்துட்டு
தடுக்க போவார். ஆனால் என்ன இருக்கும், அவர் காலுக்குள்ளோடி பால் வந்துட்டு பாஸ் ஆகிறோம். சுல்ஜிக்கு வந்துட்டு அருமையாக கோல் ஸ்கோர் பண்ணுவார். ஸோ சென்னை எஃப்சி வந்துட்டு மூணு கோல் வந்துட்டு கன்சிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் திருப்பி லாஸ்ட் கோல் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு வில்மர் ஜார்டன் கீழ் அடிச்சார். இது வந்துட்டு 90th மினிட்ல இந்த கோலுமே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கோல்னு சொல்ல முடியாது. இது ஜஸ்ட் ஒரு டேப்பின் கோல் தான். ஸோ ரைட் விங்ல வந்து பால் வரும், பாலை பாஸ் பண்ணதே வந்துட்டு ஒரு கரெக்டாக வந்துட்டு கரெக்டான கிராஸாக வராது. யாருனா லால்டினியா தான் கிராஸ் பண்ண நினைக்கிறேன். ஸோ டெல்லியான ரெண்டலாய் வந்துட்டு கிராஸ் போடுறது அவ்வளோ பெரிய கிராஸ் கிடையாது. அது பஞ்சாப் பிளேயர்ஸ் மிஸ் பண்ணி ஏதோ ஒரு டேப்பின் பண்ணுற சான்ஸ் வந்துட்டு மறுபடியும் ஒரு டேப்பின் கோல் அடிச்சிருந்தாரு வில்மர் ஜார்டன் கீழ். ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு சான்சஸ் சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் சென்னை எஃப்சி வந்துட்டு இதுக்கடுத்து அப்கமிங் மேட்சஸ் நம்ம வின் பண்ணணும் அப்படின்னு இந்த மேட்சை விட்டுருங்க. இது வரைக்கும் நடந்த மேட்ச் இந்த ஆறு மேட்சை வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு நம்ம மறந்துடுவோங்க. அடுத்த அப்கமிங் மேட்சஸ் சென்னை எஃப்சி வின் பண்ணணும்னா என்ன செய்யணும்? ஸோ சென்னை எஃப்சி வந்துட்டு அப்கமிங் மேட்சஸ் வின் பண்ணணும் அப்படின்னா ஒன்லி ஒன் திங் என்ன பண்ணணும்னா நம்ம டீம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ரீவெலம்லாம் பண்ண வேணாங்க. ஒரு ரெண்டு மூணு பிளேயர்ஸ் வந்துட்டு மாற்றினா போதும். ஸோ என்னன்னா சென்டர் பேக்கில் வந்துட்டு டின்பியா யூஸ் பண்ணிருக்காரு நம்ம கோச் வந்துட்டு. ஓகே, ஒரு இந்தியன் சென்டர் பேக் போறீங்க, ஓகே. ஸோ டின்பியா வந்துட்டு ஒரு மேட்ச்சில் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலாம், அவர் 90 minutes ப்ளே பண்ணுறது பதிலாக அவரை சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் வந்துட்டு இவர் பிகாஸ் சும்னும் இன்னொரு சென்டர் பேக்கை இறக்கி விடலாம் உள்ள. அது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பண்ணுறது கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அது பண்ணலாம். ஸோ மெயினான முக்கியமான விஷயம் நம்ம கோச் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோல் கீப்பரை கண்டிப்பாக மாற்றி ஆகணுங்க. இன்ஃபேக்ட் நம்ம சென்னை வந்து கோல் கன்சீட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ஒரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா சமிக் மித்ரா. நான் நிறைய மேட்ச்ல வந்து நான் சமிக் மித்ரா வந்து நிறைய இடத்துல வந்து டிஃபெண்ட் பண்றேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நல்ல யங்ஸ்டர், நல்ல கோல் கீப்பர், நல்லா டாலா இருக்காரு, அதனால ஒரு கோல் கீப்பிங் நல்லா பண்ணுவாருன்னு சொல்லிட்டு ரொம்ப மேட்ச் நான் வந்து டிஃபெண்ட் பண்ணி தான் இருந்தேன். பட் ஆறு மேட்சோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மேட்ச்ல வந்து 10 goals கன்சீட் பண்ணிருக்கோம். பட் அந்த அளவு பெரிய அளவில் வந்துட்டு ஒரு எஃபெக்டிவா வந்துட்டு சமிக் மித்ரானால் பண்ண முடியுது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இல்லை. ஸோ அவருக்கு நம்ம வந்துட்டு பேக்கப்பில் வச்சிருக்க ஒரு பிளேயருமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பிளேயர் தான். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவாஸை வந்து சைன் பண்ணியிருந்தோம். ஸோ நவாஸ் வந்துட்டு ஒரு யங்ஸ்டர் மாதிரி தான் இருந்தார். ஒரு யங்ஸ்டரில் சரியான ஒரு கோல் கீப்பர் இப்போ வந்து நிறைய சான்சஸ் கிடைக்கல. லாஸ்ட் ரெண்டு சீசனாக வந்துட்டு நிறைய மேட்ச் பெஞ்சில் தான் இருக்காரு. ஸோ மேபி அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் நம்மளோட டிஃபென்ஸில் வந்துட்டு அவர் கோல் கீப்பிங் வந்துட்டு எப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அட்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோச் என்ன திங்க் பண்ணுறோம்னா வில்மர் ஜார்டன், அதுக்கப்புறமா வந்துட்டு இர்ஃபான் யாதவ் தான் வந்துட்டு ரெண்டு சென்டர் ஃபார்வர்ட்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம டீமில் வந்து பார்த்தீங்கன்னா குர்கீரத் சிங், அதுக்கப்புறம் வந்துட்டு கியான் அவ்வளோ பெரிய பெர்ஃபார்மன்ஸ் அவருக்கு சான்ஸ் கொடுக்கவே இல்லைங்க. ரெண்டு பேருமே வந்துட்டு செகண்ட் ஹாஃப்ல தான் யூஸ் பண்ணுறாரு. செகண்ட் ஹாஃப்ல யூஸ் பண்ணாலுமே வந்துட்டு அவங்களால வந்துட்டு பெருசாக வந்துட்டு சான்சஸ் கிரியேட் பண்ண முடியல. பெருசாக சான்ஸ் கிரியேட் பண்ணாலுமே வந்துட்டு ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு 10-15 minutes அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை தான் வந்துட்டு பண்ண முடியுது. தவிர அவங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டார்ட் கொடுக்க மாட்டாரு கோச் அவன் காயில் வந்துட்டு. ஸோ என்ன கேட்டீங்கன்னா வந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்குமே வந்துட்டு ஒரு மேட்ச் ஃபுல் மேட்ச் ஸ்டார்ட் பண்ண சான்ஸ் கொடுத்தாரு அப்படின்னா வந்துட்டு அவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்துட்டு அப்கமிங் மேட்சஸில் வந்துட்டு எவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு கியான் நசிரி, அதுக்கப்புறம் வந்துட்டு குர்கீரத் சிங்கை வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைக்கராக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு அவன் காயில், அது நம்ம சென்னை எஃப்சிக்கு வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. ஏன்னா இப்போ குர்கீரத் சிங் பார்த்தீங்கன்னா ஆடின ஆறு மேட்சஸில் 5 matches மட்டும் தான் வந்துட்டு சப்ஸ்டியூட் உள்ள வந்திருக்காரு. அண்ட் ஆன் தி அதர் நீங்கள் அப்படியே வந்துட்டு நம்ம கியான் நசிரி வந்துட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா 2 matches மட்டும் தான் வந்துட்டு அவர் வந்துட்டு உள்ளே வந்திருக்காரு. ஸோ 6 matches வெறும் 2 matches தான். ஸோ ஓவராலாக குர்கீரத் வந்துட்டு 5 matches 100 minutes ப்ளே பண்ணி கிட்டத்தட்ட ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்க்கு வந்துட்டு 20 minutes வந்துட்டு உள்ள வந்துட்டு ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு மேலே அவர் ப்ளே பண்ணல. அண்ட் கியான் நசிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 matches 29 minutes தான் வந்துட்டு வச்சிருக்காரு. ஸோ ரெண்டு பேருமே ஒரு ஸ்ட்ரைக்கர்ஸ், நல்ல ஒரு ஸ்ட்ரைக்கரை நல்லா ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர்ஸ். ஸோ மேபி இர்ஃபான் யாதவ் பல இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் வந்து உள்ளே இறக்கல. ஏன்னா இர்ஃபான் யாதவ் வந்துட்டு நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணார் ஸ்டார்டிங் ஆஃப் த சீசன்ஸில். பட் அதுக்கப்புறம் வந்துட்டு அவரால் வந்துட்டு அந்தளவு பெருசாக வந்துட்டு எஃபெக்டிவாக இருக்க முடியல. நல்லா டாலான பிளேயரும் ஹெட்டர் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டார். பட் இந்த பஞ்சாப் எஃப்சி மேட்ச்லேயுமே நம்ம வந்துட்டு நிறைய வந்துட்டு ஹெட்டர்ஸ்லாம் பண்ணார். பட் அது வந்துட்டு என்ன சொன்னால் ஆன் டார்கெட்டில் இல்லாமல் போயிருச்சுங்க. இந்த பஞ்சாப் எஃப்சி மேட்ச் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை எஃப்சி டீம் வந்துட்டு 5 shots எடுத்துருவாங்க. 5 ஷாட்டா 7 ஷாட்டா 7 ஷாட் எடுத்திருக்காங்க. 7 ஷாட்டில் 5 shots வந்துட்டு ஆன் டார்கெட், சார் 7 ஷாட்டில் டோட்டலாக வந்துட்டு சென்னை எஃப்சி வந்துட்டு 12 shots எடுத்திருக்காங்க. 5 shots ஆன் டார்கெட்டில் இருக்குது, அதனால் 7 shots வந்துட்டு ஆஃப் டார்கெட்டில் இருக்குது. ஸோ இதே இது நீங்கள் பஞ்சாப் எஃப்சி டீம் எத்தனை ஷாட்ஸ் எடுத்தாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 3 shots தான் பஞ்சாப் எஃப்சி எடுத்தாங்க. அந்த 3 shots வந்துட்டு ஆன் டார்கெட்டில் பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. அந்த ஆன் டார்கெட் அந்த 3 வந்துட்டு கோல், நம்ம கோல் கீப்பர் ஒரு இது கூட வந்துட்டு நம்ம சேவ் பண்ண முடியல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் சென்னை எஃப்சிக்கு ஒரு அலாமிங் திங் தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம கோச் அவன் காயிலுக்கு வந்துட்டு கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் வேறு அடுத்த சீசன் வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ கோச் அவன் காயில் அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு நல்ல டிசிஷன் எடுத்து சீக்கிரமாக நம்மளுடைய பிளேயர்ஸை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ண வைக்கணும். டீம் ஃபார்மேஷன் வந்துட்டு கோச் கரெக்டாக வந்து 4-2-3-1 ஃபார்மேஷன் கொண்டு வந்தார்னா கண்டிப்பாக இந்த டீம் வந்துட்டு பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ 4-4-2 ஃபார்மேஷன் ப்ளே பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா டிஃபென்ஸில் 4 இருக்காங்க, அட்டாக்ல வந்துட்டு 6 ஏறிடுறாங்க. மிட்ஃபீல்டு ஃபுல்லாகவே வந்துட்டு அட்டாக் இருந்தேன்னா லூகாஸ் பிரம்பிலா வந்துட்டு ஒரு அட்டாக்கிங் மிட்ஃபீல்டு, அவர் போய் சென்டர் மிட்ஃபீல்டு ஆட வைக்கிறாரு. கானா ஷீல்ஸ் அவருமே வந்துட்டு ஒரு அட்டாக்கிங் மிட்ஃபீல்டு, அவரும் வந்துட்டு மிட்ஃபீல்டில் வந்துட்டு விங்கரில் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் வந்துட்டு ஃபருக் சௌத்ரி அவர் ஒரு விங்கர், அவருமே வந்துட்டு மிட்ஃபீல்டில் ப்ளே பண்ணிருக்காரு. அப்புறம் ஹிராமாட்டே இவர் வந்துட்டு ஒரு
வச்சு மிட்ஃபீல்ட், இவனும் மிட்ஃபீல்ட் தான் போயிடுறோம். ஸோ இந்த நாலு பேருமே என்ன ஆயிருந்தா ஒரு அட்டாக் போனோம் அட்டாக் போனோம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஆப்போசிஷன் ஆஃப்ல ஏறிடுறாங்க. டிஃபென்ஸ் இருக்க ரயன் எட்வர்ட்ஸ் அப்புறம் பிசி லால்டின் போய் அவங்களுமே வந்து முடிஞ்சாலும் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வந்துட்டு அட்டாக் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அட்டாக் ஏறிடுற காரணத்தினால நம்மளோட டிஃபென்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வீக் ஆகிடுது. 4-2-3-1 ஃபார்மேஷன் போனோம் அப்படின்னா நாலு டிஃபெண்டர்ஸ் இருப்பாங்க, அப்புறம் வந்து ரெண்டு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர்ஸ் இருப்பாங்க. அந்த ரெண்டு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர்ஸ் இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஓகே டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர்ஸ் இருக்காங்க ஸோ தேவைப்பட்ட அவங்களுமே வந்து டிஃபென்ஸ் கொண்டு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றதால ஒரு ஹெல்ப் இருக்கும் நம்ம டீமுக்கு வந்து. ஸோ ஹோப்ஃபுல்லி கோச் அவன் காயில் வந்து 4-2-3-1 ஃபார்மேஷன் வந்து நெக்ஸ்ட் மேட்ச் அந்த போவார் திங்க் பண்ணுவோம். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து சென்னை எஃப்சி வந்து என்னென்ன விஷயங்கள் அடுத்தடுத்து அப்கமிங் மேட்சஸ் பண்ணாலும் நல்லா இருக்கும் அப்படின்றத பற்றி நான் வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சொல்லியிருக்கேன். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது, வந்து கரெக்டாக இருக்கா இல்லை இல்லை இன்னும் வேறு ஏதாவது வந்து நம்மளுடைய சென்னை எஃப்சி டீம் மாற்றணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் திங்க் பண்ணீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு ஆசமான வீடியோ சந்திக்கிறேன். நன்றி நன்றி, பை, சி யூ ஃப்ரம் சிடிடி. நன்றி, வணக்கம், சீ யூ நெக்ஸ்ட் டே கைஸ், பை.